வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. கோவில்பட்டி கிளை சிறையில் உயிரிழந்த தந்தை மகன் மரணத்திற்கு நீதி கேட்டு தூத்துக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இணைய வழியில் கலந்து கொண்டார். பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், சாத்தான் குளத்தில் செல்போன் கடை வைத்திருக்கும் வியாபாரியான ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட போது பணியில் இருந்த காவல்துறையினர் அனைவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், கோவில்பட்டி கிளை சிறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இப்படி தொடர்கிற இந்த காவல் நிலைய மரணங்களை பற்றி ஆட்சியாளர்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. காவல்துறையின் இந்த காட்டு பிராணித்தனத்தை கட்டுப்படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு, சீர் செய்வதற்கு முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையே இது தொடரும். காவல் நிலையங்களிலேயே பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்கின்றன. பாச்சாத்தியிலே பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடந்தது, எத்தனை பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். வனத்துறையினரும் காவல்துறையினரும் கூட்டு சேர்ந்து கொண்டு அந்த வன்முறை வெளியாட்டத்தில் ஈடுபட்டார்கள். வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் முரண்பாடு உண்டு, வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் இடைவெளி உண்டு. ஆனாலும் அந்த ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களை நசுக்குவதிலே இருவருக்கும் உடன்பாடு, கைகோர்த்து கொண்டார்கள். பல பெண்கள் அதிலே அந்த தாக்குதலிலே பாலியல் உயர்வு காணப்பட்டார்கள். இது எவ்வளவு கேவலமானது என்பதை எண்ணி பார்க்கிறேன். காவல் நிலையத்திலேயே பாலியல் வல்லுறவு, காவல் நிலையத்திலேயே படுகொலை, ஜெயப்பாளையம் விமான நிலையம் அப்படி காட்டு பிராண்டித்தனமாக தாக்கியதில், பிராப்புறுப்பில் தாக்கியதில் ஏற்பட்ட காயம், அவர்களை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருந்தால் கூட ஒரு மனிதாபிமானம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் மருத்துவமனைக்கு கூட கொண்டு போய் சேர்க்காமல் சப்ஜெயில் என்கிற கிளைச்சிறைக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். தந்தையும் மகனும் அடுத்தடுத்து இரவிலும் அதிகாலை வேளையிலும் பலியாகியிருக்கிறார்கள். இந்த கேவலமான இரட்டை குடைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் அந்த கேவலத்தை விட இது கேவலம். அந்த இரட்டை படுகொலை செய்த இழிவை விட அவர்களை காப்பாற்றுகிற செயல் மிகவும் இழிவான். எனவே அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். அவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஜாமீனில் வெளியே வரவிடக்கூடாது. பிணையில் விட்டால் வழக்கை சீர்குலைத்து விடுவார். உள்ளிருக்கவே செய்து வழக்கை விசாரணை தீவிரப்படுத்தி ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றத்திலே வழக்கை நடத்தி அவர்களுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இத்தகைய அரச பயங்கரவாதம் எங்கே நிகழ்ந்தாலும், உலகத்தின் எந்த மூலையில் நிகழ்ந்தாலும் அதை பன்மையாக கண்டிக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சாதி மதம் பார்த்து, இறந்து போனவன் எந்த சாதி என்று பார்த்து இயங்குகிற இயக்கமில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது வெறுமன மனித உரிமை பறிப்பு என்று பார்க்க முடியாத தொடர்களை கொடூரமான அரச பயங்கரவாத ஒடுக்குமுறை. அரச பயங்கரவாத ஒடுக்குமுறையை சாதாரணமான அளவுகோளால் நாம் தீர்மானித்துவிட முடியாது. இருக்கிற பயங்கரவாதத்திலேயே கொடூரமானதும் குரூரமானதும் அரச பயங்கரவாதம் தான். எனவே ஜெயபால், பெனிக்ஸ், இமானுவேல் ஆகிய இருவரும் அரச பயங்கரவாதத்திற்கு பலியாகி இருக்கிற நிலையில், இந்த சூழலில் தமிழக அரசு நேர்மையாக செயல்பட வேண்டும். அவர்கள் அனைவரையும் கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும். ஒரு சிலரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, அதுதான் நடவடிக்கையா? சட்டம் ஒழுங்கு
காவல் நிலையத்திலிருந்து ஆயுத படப்பிரிவுக்கு மாற்றிவிட்டால் அது பெயர் தண்டனையா? என்ன அநியாயம்? அதுவும் உதவி ஆய்வாளர் காவலர்கள் என்ற அளவில் தான் நடவடிக்கை இருக்கிறது. இன்ஸ்பெக்டர் என்ன ஆனார்? அவர் மீது வழக்கு இருக்கிறதா இல்லையா? ஏன் அவரை கைது செய்யவில்லை? ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசு தயங்குகிறது? இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியாளர்களின் போக்கை, ஆட்சி நிர்வாகத்தை கையில் வைத்திருப்பவர்களின் போக்கை, ஆளுங்கட்சியினரின் அமைச்சரவையின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஸ்ரீதர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். உயிரிழந்த ஜெயபால், இமானுவேல் ஆகியோரின் குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும்.